தலைப்புச் செய்திகள். எரிசக்தி துறையில் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்த உறுதி பூண்டுள்ளது இந்தியா. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ராகுல்காந்தியின் சர்ச்சைக்குரிய பேச்சு உள்ளிட்ட விவகாரங்கள் நாடாளுமன்றத்தில் நான்காவது நாளாக தொடர் அமளி. இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. H3N2 வைரல் காய்ச்சலை கட்டுப்படுத்த தொடர் நடவடிக்கை. மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். பதற்றம் தேவையில்லை என அறிவிப்பு. பிளஸ் டூ பொதுத் தேர்வில் சுமார் 50,000 மாணவர்கள் தேர்வு எழுதாததற்கான காரணங்களை ஆராய்ந்து நடவடிக்கை. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் நாளை நடைபெறுகிறது.